அஸ்லாம் வலைக்கும் ஹாய் ஒன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரமலானோட டுவெண்ட்டி எயித் டே இன்றைக்கி வந்து இஃப்தார் ப்ரிப்பரேஷன் வந்து பார்க்கலாமா இன்னைக்கு வந்து கேரட் புட்டிங் தான் வந்து பண்ண போகிறோம் இந்த கேரட் புட்டிங்க்கு வந்து ஒரு காக்கில கேரட் வந்து எடுத்திருக்கேன் அந்த கேரட்டை ஃபுல்லாக தோலை ஃபுல்லாமே பீல் பண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப ஸ்லைஸானால் வந்து கட் பண்ண தேவையில்லை நம்ம மிக்சியில் போட்டு வந்து ஜூ அரைச்சிட்டு ஜூஸ் தான் வந்து எடுக்க போகிறோம் ஸோ வந்து கொஞ்சம் பெரிய பீஸாக கூட கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வந்து நல்லா கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம வந்து ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைக்க போகிறோம் அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஜூஸ் எடுக்கும் போது நல்லா ஜூஸியாக வரும் இப்போ இதை நம்ம வந்து ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு டம்ளர் மட்டும்தான் வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்கேன் கேரட்டில் அதுக்கு மேலே வந்து தண்ணி வந்து ஆட் பண்ண வேணாம் இப்போ அது நல்லா வந்து ஜூஸியாக வந்து எடுத்துகிட்டு இதை தனியாக வந்து வச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம கேரமல் வந்து ரெடி பண்ண போகிறோம் கேரமலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேன் வச்சுட்டு ஒரு சிக்ஸ் டேபிள் ஸ்பூன் வந்து சக்கரை வந்து எடுத்திருக்கேன் சிக்ஸ் டு எயிட் டேபிள் ஸ்பூன் கூட எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பவுலில் தான் வந்து பண்ண போகிறேன் ஒரு மூணு பவுலில் அதுக்கு வந்து எனக்கு சிக்ஸ் டேபிள் ஸ்பூன் வந்து கரெக்டாக இருக்கும் கா கிலோ கேரட்டுக்கு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டேபிள் ஸ்பூன் வந்து சக்கரை வந்து கரெக்டாக இருக்கும் நம்ம இப்போ இதில் வந்து கேரமில் வந்து ரெடி பண்ணிடலாம் நம்ம ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சிட்டாலே பார்த்தீங்கன்னா சீனி வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கரையும் நம்ம வந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க இல்லாட்டி ஒரே இடத்துலருந்து அப்படியே பிடிச்சிரும் அதனால கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க இப்போ கோல்டன் ப்ரௌன் கலர் வந்து டேர்ன் ஆனோடனே நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எதில் வந்து புட்டிங் பண்ண போகிறோமோ அதில் வந்து ஊற்றி வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி பவுலில் பார்த்திங்கன்னா ஒரு மூணு பவுலில் வந்து ஊற்றி வைக்க போகிறேன் நீங்கள் வந்து ஒரே பேனில் கூட வந்து ஊற்றி வச்சு ஒரே பவுலில் ஒரு பெரிய பவுலாக வச்சுட்டு அதிலே கூட ஊற்றி வச்சிடலாம் நான் இன்னைக்கு வந்து சின்ன சின்ன பவுலில் வைக்க போகிறேன் இப்போ கேரமில் வந்து செட் பண்ணியாச்சு இது ஒன் சைடு இருக்கட்டும் இப்போ ஒரு பேனில் வந்து ஒரு கால் லிட்டர் வந்து பால் வந்து எடுத்திருக்கேன் அதோட வந்து நம்ம கேரட்டை வந்து ஜூஸ் வச்சுருக்கோம்ல அதையுமே வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஒன் டேபிள் ஸ்பூன் வந்து கீ வந்து ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் கீ இல்லைன்னா பட்டர் கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு வந்து கீ தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அதோட வந்து ஒரு ஃபைவ் டேபிள் ஸ்பூன் வந்து ரவை வந்து ஆட் பண்ணியிருக்கேன் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஃபைவ் டேபிள் ஸ்பூன் தான் இருக்கணும் ரவை வந்து வறுக்காத ரவை தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சர்க்கரையுமே வந்து ஆட் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி வந்து நூற்றம்பது கிராம் சீனி வந்து ஆட் பண்ணியிருக்கேன் பால் வந்து கொதிக்கணும் அப்படிலாம் தேவையில்லை இந்த ஸ்டேஜிலே வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம் இப்போ ஒரு கொதி கொதிச்சதுக்கப்புறம் நான் வந்து டூ டேபிள் ஸ்பூன் வந்து கான்ஃபிளர் மாவை வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனில் வந்து காய்ச்சி ஆற வச்ச பாலில் வந்து கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க அதையுமே இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இதை ஆட் பண்ண உடனே நல்லா பார்த்தீங்கன்னா திக்கான கன்சிஸ்டன்சி வரும் ஸோ கிளறிக்கிட்டே இருங்க இல்லாட்டி கீழே வந்து பிடிச்சிரும் அதோட வந்து ஒரு பிஞ்சு வந்து சால்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் இந்த சால்ட் வந்து சுகரை வந்து என்ஹான்ஸ் பண்ணும் அதுக்காண்டி தான் வந்து ஒரு பிஞ்சு வந்து சால்ட் வந்து ஆட் பண்ணுறோம் அதோட வந்து ஏலக்காய் தூள் வந்து ஒரு கால் டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் ஏலக்காய் தூள் உங்களுக்கு வேணாட்டி வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க இல்லாட்டி உங்களுக்கு கேரட் ஸ்மெல் பிடிக்காதுன்னா வெண்ணிலா எசன்ஸ் கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி வந்து ஒரு கால் டேபிள் ஸ்பூன் வந்து ஏலக்காய் பவுட்ரு மட்டும் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் கேரட் ஸ்மெல்லே வந்து சூப்பராக தான் இருக்கும் அதனால் நான் எந்த எசன்ட்ஸுமே வந்து ஆட் பண்ணல இன்றைக்கி இதை நல்லா பார்த்தீங்கன்னா அப்படியே கேசரி பதத்துக்கு வரணும் அந்தளவு வந்து நல்லா கிண்டிக்கோங்க இது வெந்துருச்சான்னு சொல்லிட்டு இன்னொரு டிப்பு பார்த்தீங்கன்னா மேலே பாருங்கள் அந்த கேசரிக்கு நடுவில் வந்து பெருசு பெருசாக பபில் வரும் அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து கேஸை வந்து ஆஃப் பண்ணிடலாம் எனக்கு பார்த்திங்கன்னா நல்லாவே வந்துருச்சு இப்போ வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல கேரமல் அதுக்கு மேலே வந்து நம்ம இதை வந்து செட் பண்ணிக்கலாம் இன்னும் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவு வந்து செட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒரே பவுலில் கூட ஃபுல்லாக வந்து ஊற்றி வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி வந்து மூணு பவுலில் வந்து செட் பண்ணியிருக்கேன் அதனால் எல்லா பவுல்லையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஃபுல்லாகிற வரைக்கும் வந்து ஊற்றி வச்சாச்சு இப் இப்போ இதை நம்ம வந்து ஸ்டீம் பண்ணணும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இட்லி தான் வந்து ஸ்டீம் பண்ண போகிறேன் உங்களுக்கு வேணும்னா ஒரு பேன் வச்சுட்டு அது கீழே வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க அதுக்கு மேலே ஸ்டாண்ட் மாதிரி வச்சுட்டு இந்த பவுலை ஃபுல்லாமே வந்து வச்சுருங்க அதுக்கு மேலே வந்து லிட்டை வச்சு நல்லா டைட்டாக வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க எந்த ஏருமே வந்து வெளியில் போகாத மாதிரி ஆனால் நீங்கள் வந்து ஃபேனில் வச்சிங்கன்னா இந்த பவுலில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அலுமினியம் ஃபாயிலில் வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிக்கிறணும் இல்லாட்டி குட்டி குட்டி பவுலில் வந்து லிட்டோடு இருக்கிற மாதிரி வந்து செட் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி வச்சா தான் வந்து உள்ளே தண்ணி இறங்காமல் இருக்கும் நான் வந்து இன்னைக்கு இந்த இதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு நான் வந்து இட்லி சட்டிலே வந்து வச்சுட்டேன் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து லிட் பண்ண லிட் வச்சு க்ளோஸ் பண்ணலாம் தேவையில்லை பவுலில் அதனால நான் இட்லி சட்டிலே வச்சு வந்து ஸ்டீம் பண்ணிட்டேன் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து ஸ்டீம் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான கேரட் புட்டிங் வந்து ரெடி ஆயிரும் ரெடி உங்களுக்கு காமிக்கிறேன் இன்றைக்கி பாருங்க பள்ளிவாசலில் வந்து நோம்பு கஞ்சிக்கு வந்து வெண்டிக்காவை வந்து புளி ஊற்றி சம்பல் மாதிரி வச்சுருந்தாங்க அது கொடுத்துட்ருந்தாங்க இதுவுமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும் உங்கள் ஏரியா சைட்லலாம் எந்த மாதிரி வந்து சம்பல் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு கேரட் புட்டிங் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு வந்து சூடாக இருக்குது நம்ம சூடோட பார்த்திங்கன்னா பிளேட்டில் வந்து கவுத்தக்கூடாது நம்ம என்ன பண்ணணும் கொஞ்சம் நேரம் ஒரு டென் மினிட்ஸ் கிட்ட வந்து நல்லா ஆற விட்டுருங்க ஆற விட்டணோன்னே இந்த

மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்